Let us discuss on relations now. Relations vandu functions, sets, functions and relations CA foundation la irukku. So we'll discuss on relations. In the earlier video we were discussing on functions. So hope you remember functions ingiradhu enna nama define pannitirundona is nothing which brings a relation between two sets. Relation define pannirundhom. This can also be taken as bringing some link or bringing some connection nu paathirundhom. Okay, idellame vandu wider meaning da, is no specific. ஓகே நம்ம எப்படி செட்ஸ் அண்ட் குரூப்ஸ் பார்க்கும்போது குரூப் கண்டெய்னிங் டிஸ்டிங்க் எலிமெண்ட்ஸ் ஆர் யூனிக் காமன் அப்ஜெக்டிவ் இருக்கிறது தான் செட்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸில் ரிலேஷன்ஸு லிங்க்கு கனெக்ஷன் எல்லாமே ரிலேஷன்ஸை தான் மீன் பண்ணுது. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோமோ அதுதான் மீன் பண்ணுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா தட் இஸ் வேலிடிட்டி பற்றி பார்க்கும்போது டிஸ்கசிங் ஆன் த வேலிடிட்டி வி ஆர் டிஸ்கசிங் டூ பாயிண்ட்ஸ். ஒன் இஸ் ஆல் த வேல்யூஸ் இந்த டொமைன் ஷுட் பி மேப்டுன்னு பார்த்தோம். ஆல் த வேல்யூஸ் in the domain should be mapped. இதெல்லாமே நம்ம earlier videos la detailed ah discuss பண்ணிருக்கோம். You can refer the videos. Validity discuss பண்ணது all the values in the domain should have a mapping. So should have a mapping னு பார்த்திருந்தோம். This first condition இப்படி இருந்தா தான் அந்த function ஆ இருக்க முடியும்ட்டு. Second condition, one value in the domain cannot have more than two mapped values னு சொல்லு. One value in the domain cannot have two or more mapped values or two or more images. We were discussing on this, right? Let me have a question. There's a set of students in a class and they're defining their ranks. Rank 1, rank 2, the class first year, class second year, so to discuss panni irukanga. Okay, rank 1, this is for ranks and this is for students. Rank 1, is it necessary it has to be given to only one student? Rank 1, ஒரு ஸ்டூடெண்ட் தான் தன்னோட அவசியம் இருக்கா? நாட் நெசசரி. ஒரே ஸ்டூடெண்ட் எல்லாம் ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் கேன் பி கிவன் டு மோர் தென் ஒன் ஸ்டூடெண்ட், ரைட்? இந்த மாதிரி இருந்தால் இது ஃபங்க்ஷன் இல்லைன்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம், கரெக்ட்? சி, ஃபர்ஸ்ட் ரேங்க் மே பி கிவன் டு 3 ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் ரேங்க் மே பி கிவன் டு 1 ஸ்டூடெண்ட். ஸோ லெட் மீ நேம் திஸ் எஸ் ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3. செகண்ட் ரேங்க் இஸ் கிவன் டு சம் 10th ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, எனி ஆர்டர். Third rank is given to 2 students. Okay, S5 nu or student irukanga, S11 nu or student irukanga, avangal kuduthirukanga. Indha maathiri irundha function illa nu solliyindom nam earlier videos la. One value in the domain cannot have 2 or more images. One value in the domain cannot have 2 or more images. Idhu vandha nama function illa nu solliyindom. But inga relation la enna solranga na, it's nothing but a link, some connection they are bringing. Ye oru rank vandha 3 students ku thara mudiyudhe? Yes, you can give it, no issues, right? ஒரு சிஸ்டருக்கு தெர் இஸ் டூ ஆர் மோர் சிஸ்டர்ஸ், சிஸ்டர் 1, சிஸ்டர் 2, சேம் பேரண்ட்ஸ் இருக்கலாமே, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் கசின்ஸ், இருக்கலாமே. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ரிலேஷனில் டிஸ்கஸ் பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையே நம்ம ரிலேஷன்ஸோட லிங்க் பண்ணுறோன்னா, ரிலேஷன்ஸ்லாம் என்ன சொல்கிறோன்னா, இங்கே ஒரு செட் இருக்குது, இங்கே ஒரு செட் இருக்குது, இதை நீங்கள் வந்து கிளப் பண்ண முடியுது, லிங்க் பண்ண முடியுதுனா, ஏதோ ஒரு ரிலேஷன் கொண்டு வர முடியும்னா, திஸ் இஸ் நத்திங் பட் அ ரிலேஷன். பட் ரிலேஷனில் மோர் ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் இட் ஹேப்பன்ஸ் டு பி அ ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக ஆர்டரிங் பார்த்தோன்னா செட்ஸ் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ரிலேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கணும். ஆர் இன் திஸ் கேஸ் ஆர் ஆர்டரிங் இஸ் டிஃபரிங். செட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரிலேஷன் தேர்ட் கேஸில் வந்துட்டுருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ ரிலேஷனுங்கிறது வைடர் மீனிங், குரூப் மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். பட் ஃபங்க்ஷனுங்கிறது இந்த ரெண்டு கண்டிஷனோட இருக்கிறது மட்டும் தான் கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, இங்கே ரிலேஷன்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு செட் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏ வில் பி சம் செட், 1, 2, 3 சொல்லிட்டு வச்சுருக்கலாம். ஓகே, எனி செட் 1, 2, 3. இங்கே இருக்க ரிலேஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா, வில் டிஃபைன் ஆர் வில் யூஸ் த நோட்டேஷன் கேபிட்டல் ஆர் ஃபார் ரிலேஷன். எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம் கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸ் ஆர் யூஸ் ஃபார் டிஃபைனிங் அ செட்டுன்ட்டு. ஆருங்கிறது நம்ம ரிலேஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கே இருக்கிறது ஆர்டர்ட் பேஸ் தான். இங்கே பார்க்கறது எல்லாமே ஆர்டர்ட் பேஸ், செட் ஆஃப் ஆல். இங்கே ஆர்டரிங் எப்படி எடுக்க போகிறீங்க? 1, 2 எடுக்க போகிறீங்களா, இல்லை 2, 3 எடுக்க போகிறீங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏ க்ராஸ் ஏ, இந்த மாதிரி நம்ம பேட்டர்னில் எடுக்கிறது தான் ரிலேஷன் சொல்லுவோம். ஹவு ஃபார் திஸ் ஏ அண்ட் திஸ் ஏ, இந்த நம்பர் இன் திஸ் ஏ இஸ் ரிலேட்டட். இல்லைனா பி க்ராஸ் கியூ எடுத்துக்கலாம். பி இஸ் ஒன் செட், கியூ இஸ் அனதர் செட். பி க்ராஸ் கியூவில் இருக்கிறது எப்படி ரிலேட் ஆயிருக்கு? ஈக்குவல் டு ரிலேஷன் பேசலாம், லெஸ் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம பேசலாம். ஓகே, இங்கே நம்ம ரிலேஷன்ஸில் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம். அண்ட் ஐல் கோ ஃபார் சம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஹியர். எஸ்